நிதியமைச்சர் பிடிஆர்பி தியாகராஜனுடைய காரின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பின்பு மதுரை மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவராக இருந்த டாக்டர் சரவணன் அந்த கட்சியிலிருந்து விலகியிருக்கிறார். என்னதான் நடந்தது என்பது குறித்து அவரிடமே கேட்கலாம். ஒரு தமிழக அளவில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திய ஒரு சம்பவம், நீங்கள் தான் அந்த பிரச்சனையை தூண்டிவிட்டதாக உங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பல நிர்வாகிகளே நிறைய சமூக வலைதளங்களில் நிறைய போஸ்ட்டுகள் போடுறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் தான் உண்மையிலே இந்த பிரச்சனையை தூண்டினீங்களா? உங்களோட தூண்டுதல் பிறகு அது நடந்ததா? இல்லை, நம்ம நேற்று நான் பத்திரிகைகளை சந்திக்கும் பொழுது நான் சொன்னேன், நான் இந்த மதவாதி அரசியலையும் வெறுப்பு அரசியலையும் பண்ணக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு வேண்டாம், அதனால் அதுலேருந்து நான் விலகப் போகிறேன் என்று அறிவித்தேன். இப்போ கட்சியை விட்டு விலகும் பொழுது நீ அந்த கட்சிக்கு அதுதான் இருக்க முடியும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நேற்று நிம்மதியான தூக்கம். ஏன்னா உலகம் வந்து நீங்கள் கேட்ட மாதிரி கூட நினச்சிருக்கலாம், டாக்டர் அந்த கட்சியோட மாவட்ட தலைவர் தான் தூண்டியிருப்பார் அப்படின்னு நினச்சிருக்கலாம். இப்போ நானே வந்து இல்லைன்னு சொல்கிறதுக்காக நான் இப்போ அந்த நேற்றே அமைச்சர்களை சந்தித்து என்னோடய வருத்தத்தை நான் அவர்கிட்ட பதிவு பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அவருமே வந்து சொன்னதை நீங்கள் சொன்ன மாதிரி எலிஜிபிலிட்டி அந்த இடத்துல இல்லை, எம்எல்ஏவோ எம்பி ஆகவோ ஏதோ அரசு பதவியில் இல்லாத ஒருத்தர் அந்த இடத்துல நம்ம தம்பி லக்ஷ்மணோட பூத உடலை வந்து பெறுவதுக்கு அரசுடைய கடமை எது வாங்கி அவரோட வீட்டுக்கு வந்து ஆம்புலன்ஸில் உரிய மரியாதை செலுத்தி அனுப்புகிறாங்க. நம்ம வழியில் நின்று கூட அதுக்கு நம்ம அஞ்சலி செலுத்தியிருக்கலாம், அதுதான் வந்து சட்ட ரீதியாக யதார்த்தமான ஒரு விஷயமாக இருந்திருக்கும். கட்சியோட தொண்டர்கள் எல்லாம் ஒரு அந்த நேரத்தில் ஏதோ உணர்ச்சி வேகத்தில் தான் அது பண்ணியிருக்காங்க, உணர்ச்சி வேகத்தில் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அது பெரிய தவறு. நம்மளுடைய மாநிலத்துடைய ஆளும் கட்சி மாநிலத்துடைய அமைச்சர் கார் மேலே வந்து அந்த ஒரு துஷ்பிரயோகம், இது கூட அவங்க ஒரு உரத்தில் இருந்து கூட ஒரு அற வழியில் கூட ஒரு கோஷம் எழுப்பியிருந்தால் கூட அதை சரியாக இருந்திருக்கும். அது பெரிய ஒரு மன உறுத்தலாக இருந்தது. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நான் என்ன அதை பார்க்கல, நீங்கள் அந்த மாதிரி வலைத்தளங்கள் அந்த மாதிரி சிலர் பதிவு பண்ணுறாங்கன்னு கேட்கும் பொழுது வருத்தகமாக இருக்கும், வருத்தமாக தான் இருக்குது. அவங்களுக்கும் கட்சி இதிலேயே அவங்க ஒரே மாதிரி கடிவாளம் போட்ட மாதிரி அவங்களுக்கு வந்து இதே போதனையில் இருக்கிறனால நிச்சயம் அவங்களும் அது மாதிரி சொல்லக்கூடிய இது இருக்கும். அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் நான் வந்து அமைச்சரை சந்தித்து நேற்று நான் வந்து என்னோடய மன்னிப்பையும் அவர்கிட்ட நான் கோரினேன், நான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு தவறு நடந்தது, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்பதை நான் எப்படி செய்ய முடியும், இப்படி தான் பண்ண முடியும். நான் பிஜேபி விட்டு வெளியே வந்துட்டேன். நீங்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுது பிஜேபி என்னோட ராஜினாமா கடிதத்தை அனுப்ப போகிறேன்னு சொன்னீங்க, ஆனால் அதற்கு முன்னதாக உங்களை கட்சி விட்டு அவங்க நீக்கிட்டாங்களே. உலக பெரிய போஸ்ட்டாக அது, பிஜேபியில் மாவட்ட தலைவர்ன்றது உலக பெரிய போஸ்ட்டாக அது. ஆனால் அண்ணாமலை சாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், ஏன்னா எனக்கு நான் திருப்பி உட்காந்து ஒரு பேப்பரில் எழுத வேண்டிய ஒரு வேலை இல்லை அப்படின்றனால நான் விலகிறேன்னு உலகத்துக்கு முதல் அறிவித்து விட்டனால இதுலேயும் வந்து அவர் வந்து எப்பயும் போல் எடுக்கிற முடிவுகள் தவறான முடிவுன்னு தெரிகிறது. கிட்டத்தட்ட ஒரு ஓராண்டுகளுக்கு மேலாக பாரதிய ஜனதாவோட நீங்கள் அரசியலில் பயணிச்சிருக்கிறீங்க, இடையில உங்களுக்கு நிச்சயமாக இது மாதிரியான பிரச்சனைகள் வந்திருக்கணும். அந்த கட்சியினுடைய சித்தாந்தங்கள் கொள்கைகள் தெரிஞ்சு தானே நீங்கள் அந்த கட்சியினுடைய தொடர்ந்து இருப்பீங்க, திடீர்னு ஏன் இந்த மாதிரியான இப்போ அதற்கு எதிராக பேசுகிறீங்க அப்படின்ற கருத்து நிறைய பேர் முன் வைக்கிறாங்களே உங்களுக்கு? இல்லை, நேர ஒரு இதான மோசமான இன்சிடெண்ட்டில் நான் இப்போ தான் நேரடியாக சந்திக்கிறேன். நான் இருக்கும் பொழுது பேசுவாங்க, மத ரீதியான பேச்சுகள் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும், ஒரு வெறுப்பு அரசியலை தூண்டக்கூடிய வகையில் பேசிகிட்டே இருப்பாங்க. திராவிட அரசியலுக்கு எதிராக பேசணும் அப்படின்ற ஒரே ஒரு கோட்பாடோடு மட்டும்தான் அவங்க செயல்படுறாங்க. ஆனால் தமிழ்நாடு இன்றைக்கி நம்ம மற்ற எத்தனையோ மாநிலத்துக்கு போனாலும் வளர்ந்த ஒரு மாநிலமாக பார்ப்பது நிச்சயமாக தமிழ்நாடு. இது அவங்களே கட்சிக்குள்ளேயே நிறைய பேர் பல வேறு சொல்லுவாங்க, என்ன ஜி பண்ணுறது நம்ம மைக்குக்கு முன்னாடி இப்படி தானே பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லுவாங்க, அதுதான் உண்மை. எனக்கும் ஒரு பெரிய நெருடலோடு தான் இருப்பேன் நான். ஆமாம், அதனால் இது இந்த தமிழ் மண்ணில் பிறந்த யாருக்கும் நிச்சயம் அந்த நெருடல் இருக்கும், சிலருக்கு அந்த ஆன்மீகம் என்ற அந்த இறைவன் என்ற அடிப்படையில் கூட நம்ம அந்த கட்சியில் பயணிக்கிறவங்க இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என் உடம்புல ஓடுற ரத்தம் திராவிட ரத்தம். இன்னும் அண்ணாமலை சாரே என்ன சொல்லுவார், திராவிட மாடல் அரசியல் இப்போ தான் இப்போ நல்லா இருக்குது, அதைத்தான் பண்ணணும்னு சொல்லி அவர் பல இடங்களில் டாக்டர் சரவணன் மாதிரி பண்ணுங்கன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் வந்து அவரும் இன்டெரக்டாக வந்து ஏற்கனவே அவரே சொல்லிட்டார்ல, கருப்பு திராவிடன்னு சொல்லியிருக்கிறார்ல, அதனால் வந்து இது திராவிட பூமி தான். அது பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு ஓராண்டு பயணித்த அனுபவம் எப்படி இருக்குது உங்களுக்கு? இல்லை, தொண்டர்களை சொல்கிறேன்ல, எல்லாருமே எல்லார்ட்டையும் வந்து அந்த நல்லது இது கெட்டது இருக்கிற மாதிரி எல்லாருமே என்கிட்ட நல்ல பிரியமாக தான் இருந்தாங்க. நம்மளை சாருமே என்கிட்ட ரொம்ப யூ ஆர் சோ கைண்ட் டு மீ, ஐ மஸ்ட் தேங்க்யூ ஃபார் இட். பட் ரொம்ப ஓவராலாக பார்க்கல அந்த ஐடியாலஜியில் ஏற்கனவே நிறைய செய்திகள் வந்தது நான் வெளியேற போகிறேன் அப்படின்னு, அதெல்லாம் என்னுடைய அந்த கூட்டங்களை நான் பேசும்பொழுது நான் வெளிப்படுத்தக்கூடிய அந்த
வார்த்தைகளில் அந்த ஒரு சலிப்பு தட்டிடுது. திரும்ப 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 அந்த இறை நம்பிக்கை ஒன்றை மட்டும் வச்சே அது ஒரு அரசியலாக போய்கிட்டே இருக்கே அப்படின்றனால ஒரு மனிதக்குள்ள வளர்ச்சிக்கான ஒரு விஷயமாக இல்லாமல் இருக்கின்றது ஒரு நெருடலாக இருந்துக்கிட்டே இருந்தது. இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துக்கு ஒருவேள் சம்பவத்துக்கு நானே காரணமாக இருப்பணும்னு நிறைய பேருக்கு நிச்சயமாக ஒரு ஐயப்பாடும் வந்திருக்கோம். இதெல்லாம் தூண்டி விட்டுருப்பார்னு கூட வந்திருக்கோம். நான் ஒரு மருத்துவர், பேசிக்காக சாஃப்டாக எல்லோரும் மக்களும் எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு தன்மை உள்ளவன். பத்திரிகையாளராகவும் பல பேருக்கு தெரியும், திமுகவிலையும் தெரியும், பல்வேறு கட்சிகளையும் தெரியும். நம்ம ஒரு பொதுநல விரும்பியாக நான் ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு அவளை மக்களுக்கு சேவை செய்யணும், அது அந்த அந்த அடிப்படையில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர் நான். அதனால் இப்போ இது கூட ஒரு நல்ல வாய்ப்பு. இப்போ நம்ம பத்திரிகையாளர் சந்திச்சு என்னோடய உண்மை நான் அதுக்கு காரணம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக கூட நான் அதை பார்க்குறேன் நான். அதுக்கு தான் இப்போ அந்த விமான நிலையத்தில் அந்த உடல் வந்தபோது நடந்தது என்ன? அது ஆக்சுவலாக நீங்கள் அங்கே இருக்கும்போது அந்த சம்பவங்கள் என்ன நடந்தது ஆக்சுவலாக? அது எப்படி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அங்கே நம்ம இருக்கும் பொழுது எனக்கு வந்து ஃபோன் வந்து 11:50 வந்து அவருடைய பூத உடல் வருகிறது. அப்போ அஞ்சலி செலுத்துறதுக்கு அங்கே வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ணாமலை சாருமே நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி, அதனால் தொண்டர்கள் ஒரு 200-300 பேரோடு அங்கே நாங்கள் போய் காத்திருந்தோம். அப்போ நான் வந்து மரத்து நிழலில் தான் போயிருந்தேன். வெயில் அடிச்சுட்டு இருந்தனால ஒரு ஷேமியான போட்டிருந்தாங்க. அங்கே உடல் ரிசீவ் பண்ணுறதுக்கான டேபிள் எல்லாம் ஏற்பாடு இருந்தது. போலீஸ் இருந்தாங்க, ஆர்மி பீப்புள் எல்லாம் இருந்தாங்க. அப்போ உள்ளே போய் கேட்க போனோம், அந்த ஷேமியான்கிட்ட போய் அந்த என்னென்னு ப்ரோட்டோக்கால்லாம் கேட்க போனோம். அப்போ பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அமைச்சருடைய நிதியமைச்சருடைய கார் வந்தது. அரசு சார்பாக அவர் தான் வந்து அந்த பூத உடலுக்கு ஆன அஞ்சலி செலுத்தி அவங்க ஊருக்கு அனுப்பி வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜென்ரலாக நினச்சிருந்தது ஒரு அரசு மரியாதை இருக்கும், அது முடிந்த பிறகு பொதுமக்களுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் இந்த இதெல்லாம் நடந்து முடிஞ்ச நம்ம ப்ரோட்டோக்கால் பேசும் பொழுது தான் அது முழுவதுமான ஒரு அரசியல் நிகழ்வு. அது நாங்களே என்ன செஞ்சுருந்துருக்கணும், அந்த பேரிகேடுக்கு வெளியே ரோட்டில் நம்ம நின்றுருந்து ஆம்புலன்ஸில் வாகனத்தில் தம்பி லக்ஷ்மணருடைய இது பூத உடல் போகும் பொழுது அவருக்கு அஞ்சலி செலுத்திருப்பது சரியான முறையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். இப்போ அங்கே அந்த இடத்துல நாங்கள் பண்ணியிருந்ததும் நிச்சயமாக ஒரு தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன். அமைச்சரும் வந்து அவர் இதை தான் சொல்லியிருக்கார். அவர் மீன்பானம் வந்தது வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கான எலிஜிபிலிட்டியை தான் சொல்கிறார் அவர். அது அனுமதி கிடையாது பொதுமக்களுக்கு, நீங்கள் அந்த இடத்துல இருந்து கொடுக்கலாம், இது வந்து அரசு நிமித்தமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதை மீன்பானம் வந்தது தான் அது. அதுலேயே அந்த 1-2 வாரத்திலேயே அது கொஞ்சம் இந்த சைட்லேருந்து கொஞ்சம் இதுகள் வர ஒரு விரும்பத்தகாத சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய இடத்துல தான் நானும் இருக்கிறேன், அண்ணாமலை சார் நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே இருக்கிறோம். அப்போ இது தொலைவில் அது நடந்துருது, இது ஏர்போர்ட்டுக்கு வெளியே அங்கே நடக்குது. அதை நான் எப்படி தூண்டினேன்னு எப்படி அது இந்த நேரத்தில் இனி அவங்க வந்து பிஜேபி கட்சிக்கு அவங்க அது ஏதாச்சும் ஒன்று சில ரிப்பேர் பண்ணுறதுக்கு அது மருந்து போடுறதுக்கு சொல்லி தான் ஆகணும், என் மேலே தான் அவங்க பழி சொல்லணும். அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் நான் நேரடியாக பத்திரிகையாளரை சந்திக்கக்கூடிய ஒரு இது நிலை அமைந்தது. இப்போ அரசியலை பொறுத்தளவில் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? மீண்டும் திமுகவை நோக்கி நீங்கள் பயணிக்க போகிறீர்கள் எப்படி? கிசி சொல்லுவாங்க டாக்டர் டாக்டர்னு கட்சி மாறாருன்னு வாங்க. நான் எமோஷனலி ஐஎம் என்ன கைடடு நான். ஆமாம், சுயமரியாதைன்ற ஒரு விஷயத்தை மட்டும் நான் பார்க்குறேன் நான். அப்போ வந்து இதில் கூட நான் வந்து வருத்தம் தெரிவித்து தான் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கணும்னு என்னோடய விஷயம் நடந்த இஷ்யூவில் கூட. பட் அதற்கான ஒரு எனக்கு அனுமதி இல்லாமல் பேச வேண்டிய கூட ஒரு சூழல் வந்தது. அதெல்லாம் ஒரு மன உறுத்தல் இருந்தது. நிறைய கேட்டாங்க, திரும்ப திமுக வந்துடுவீங்களான்னு சார் கேட்டாங்க. நான் சொன்னேன் அது என்னோடய தாய் கட்சி தானே, திரும்ப வந்தால் என்ன தப்பு அப்படின்றேன். அதனால் அதில் திருப்பி நான் திமுகவில் பயணிக்கிறதுல எனக்கும் இந்த நெருடலும் கிடையாது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அதுக்கு வாய்ப்பு அளித்தால் நிச்சயமாக நான் திமுகவிலும் நான் திமுகவில் பயணிப்பேன். நான் அந்த கட்சியில் தான் நான் எம்எல்ஏவாக இருந்தேன். திருப்பரங்குன்றத்தில் மக்களுக்கு பல்வேறு வகையான சேவைகள் பண்ணுவதற்கு நம்மளுடைய தமிழக முதல்வர் மாண்பு முதல்வர் கொடுத்த ஒரு வாய்ப்பு தான் அது நிச்சயம். அதனால் அது கிடையாது. ஆனால் நான் ஒரு 4-5 நாள் எனக்கு இதுவே எனக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்குது. இப்போ எனக்கு நேற்று இரவு நான் தூங்கி காலையில் 10 மணிக்கு தான் முழிக்கிறேன். நான் 4 மணிக்கு படுத்து அது ஒரு பெரிய தவறு. நான் அதுக்கு நம்ம அதுக்கு ஒரு காரணம் இல்லை, அந்த வெறுப்பு அரசியலுக்கான ஒரு கருவியை நம்ம இல்லை அப்படின்றத நான் உலகத்துக்கு சொல்லிட்டேன் அப்படின்ற ஒரு நிம்மதி எனக்கு இருக்கிறது. எனக்கு மருத்துவமனை இருக்குது, எனக்கான ஒரு ட்ரஸ்ட்டு, நான் மக்களுக்கு சேவை செய்கிறேன். அதையும் சேவை நிச்சயம் வந்து அரசியல் பயணமும் எனக்கு இருக்கும். உங்களுடைய கருத்துக்களை விரிவாக பதிவு செய்தீங்க சார், ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.